இருக்கோ எல்லா தீமைகளுக்கும் குடிதான் காரணம். இந்த குடி நல்லவங்களை குற்றவாளியாக்கும். குடி குடியை கெடுக்கும். நீ இந்த குடியை விட்டேன்னா கரையேறிடும். குடி குடியை கெடுக்கும். குடி பழக்கம் உடல்நலம் நம்மளை மட்டும் கும்மு கும்மு ஒரு குத்து குத்து கல்லு கல்லு கல்ல பாத்து கூட ஊரே கெடுக்கும் போது நான் மட்டும் தான் பெரிய Hi, good morning. My dear Borewood peoples, my dear Borewood viewers and my dear Borewood children. இன்றைய செய்திகள் இன்றைய தேதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க June 22 ஓகேங்களா, June 22 2024. செய்திகள் ரொம்ப முக்கியமான விஷயம். அன்றாடம் இதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணாதவர்களை பற்றி நம்ம வந்து அது சொல்ல முடியாது, வருத்தப்பட்டுக்கணும் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த கள்ளக்குறிச்சி விசசாராய சாவு, கள்ளக்குறிச்சி விசசாராய சாவு, தாய் தந்தையை எழுந்து தவிக்கும் குழந்தைகளுக்கு ₹5,00,000 வைப்பு நிதி, படிப்பு செலவையும் அரசை ஏற்க என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கனாக்க, மது விலக்கு வழக்குகளில் 1.60 லட்சம் குற்றவாளிகள் கைது. உள்ள அதை நான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க, ஆமாம், தமிழகத்தில் போதை பயிர் பயிரிடுவது முற்றிலும் தடுக்கப்பட்டு உள்ளது. கஞ்சா மற்றும் போதை பொருட்கள் தொடர்பாக கடந்த 1 ஆண்டில் 10,213 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 4 வெளிநாட்டினர் உள்பட 14,447 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு உள்ளன. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட உள்ளன. ஆமாம், இவ்வளோ பேரும் ஜெயிலுடையாக இருக்காங்க. இவ்வளோ பேரும் ஜெயிலுள்ள இருக்காங்களா? இல்லை, அதெல்லாம் வெளியில் இருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க, குடிப்பாங்கங்க, குடிப்பாங்க. ஆமாம், இப்படி குடிப்பாங்கங்க, அவன் இப்படி கொடுப்பாங்கங்க, வாங்கிக்கிட்டு அவன் அப்படியே விட்டுடுவாங்கங்க. ஏன் 10 லட்சம் கேஸ் நல்ல பெண்டிங்கில் இருக்குதான். இப்படி இருந்தால் அப்புறம் ஏங்க கள்ளக்குறிச்சியில் சாவரம் மாதிரி இன்னும் 4 அடைவில் தினமும் 50 பேர் சாவரான்னு இங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் என்னங்க பண்ணணும்? இங்கே என்னங்க அவங்க இந்த தேசம். ஆமாம், இதுதான் எவ்வளோ? ஆமாம், 10 லட்சம் ரூபா. எவ்வளோ? 10 லட்சம் ரூபானாங்க, 50 பேரா? 50 10 லட்சம். அதுக்கப்புறம் படிப்பு செலவையும் அரசு ஏற்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ரைட்டு, ஓகேங்க, ரொம்ப நல்ல விஷயம், அற்புதமான விஷயம். நாளைக்கு இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஊரில் இதே மாதிரி ஒரு நாம கலாச்சாரம் குடிச்சிட்டு 50 பேர் சாவானே, அது எப்படி தடுக்க போகிறாங்க? அப்புறம் அதுக்கப்புறம், கடந்த 1 ஆண்டில் மது விற்பனை மூலம் அரசுக்கு ₹46,000 வருமானம், முந்தைய ஆண்டை விட ₹1,734 அதிகமாங்க. எவ்வளோங்க? 1,434 அதிகமாங்க கடந்த ஆண்டை விட. ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு கேள்வி, நான் வந்து சொல்கிறேங்க, இந்த பாருங்களேன், காலம் காலமாக மிக மிக பழைய தொழில் அப்படின்னு எதுன்னு சொன்னாக்க, ஒன்று விபச்சாரம். ஆதி காலம் தொட்டே அந்த விபச்சாரம் என்கிற ஒரு தொழில், பழைய தொழில் அது இருக்குது. அதுக்கு அடுத்தது போதை. போதை இல்லாத எந்த ஒரு காலமும் இல்லை. ஆதிவாசிகள்லேருந்து இன்று வரை போதை முக்கியம். வாரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சில கண்ட்ரியில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, சில கண்ட்ரியில் கொஞ்சம் கம்மி விலையில் கொடுக்குறாங்க. கம்மி விலை மீன்ஸ் பார்த்து ஒரு 20 ரூபா 25 ரூபா அந்த மாதிரி, நம்ம ஊர் காசுக்குன்னு வைங்க, அந்த மாதிரி நல்ல சொர்க்கம் இருக்குங்க, நல்ல சொர்க்கம் இருக்கும். ஏன்னா கூலி தொழிலாளி பாவம், பலகார பாயம் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி குடிக்கலாம். இன்றைக்கி ஆசீர்வாதி எல்லாம் குடிக்கிறவன் தான், எல்லாம் நல்லா டானிக்கு மாதிரி 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா வாங்கி குடிக்கலாம், ஃபாரின் சொர்க்காக குடிக்கலாம். ஆனால் ஏழைகளுக்கு வந்து விஷத்தை கொடுத்து, சாதாரணங்களுக்கு விஷத்தை கொடுத்து அவனுக்கு கொள்றான். பாண்டிச்சேரியிலலாம் பார்த்தீங்கன்னா கல் இருக்குது. எம்ஜிஆர் வந்து 1977 ஆட்சிக்கு வந்த உடனே முதல் அவர் பண்ண வேலை என்ன தெரியுங்களா, மதுக்கடைகளை வந்து மூடினார்.
ஒரு 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லைங்க மதுக்கடியை மூடிட்டாங்க. அங்கே ஏதோ எமர்ஜென்சி டிஸ்மிஸ் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் எலெக்ஷனு ஓட்டு ஒரு பய ஓட்டு போடலைங்க. 2 ஓட்டோ 3 ஓட்டோ தான் வாங்கினார். ஏன்னா மதுக்கடிகளை அவர் வந்து மூடிட்டார் இல்லையா, அதனால ஓட்டே போடல. சரி நான் அப்புறம் திருப்பி மறுபடியும் ஏதோ எமர்ஜென்சி அது இதுன்னு சொல்லி மறுபடியும் எலெக்ஷன் வந்து அதில் ஜெயிச்சு மதுக்கடைகளை திறந்து ஓட்டுன்ட்டார். ஸோ இங்கே வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அரசாங்கம் வந்து மக்களை வந்து குடியில் தள்ளி கொள்ளுதா, இல்லை மக்கள் வந்து தான் குடிக்கணும் ஐயோக்கியத்தனம் பண்ணணும் ஊரை ஏமாற்றணும் ஊரை அடித்து வலையில் போடணும்னு சொல்லி மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து மாற்றுகிறதா, அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அவர்களை உருவாக்குறதா. ஒரு தலைவனை யாருங்க தேர்ந்தெடுப்பான், மக்கள் தானே தேர்ந்தெடுப்பான். தலைவன் வந்து என்ன தலைவனாக்குன்னு சொல்லி கேட்டானா? மக்கள் மகா பாவமானவர்கள். இந்த மக்கள், இந்த மக்களால் இந்த தேசம் இந்த உலகம் மொத்தம் நாசம் ஆகிட்டு இருக்கு. இயற்கை வந்து வெறும் அரசியல்வாதியை மட்டும் அங்கே கொள்ளறதுக்காக வந்துன்னுக்குது. அரசியல்வாதிகளை கொள்றதுக்காக சுனாமி வருது, அரசியல்வாதியை கொள்றதுக்காக உலகம் அழிய போகுது, அரசியல்வாதியை கொள்றதுக்காகவா பூகம்பம் வருது, அரசியல்வாதியை கொள்றதுக்காகவா எரிமலை வெடிக்குது. இந்த மக்கள் என்ற அயோக்கிய இனத்தை சார்ந்தவர்களை அழிப்பதற்கு தான் இயற்கை வருது. ஸோ இங்கே மூலாதாரமே மக்கள். ஆரம்பத்திலிருந்து வேரோட கிள்ளி எரிய வேண்டிய குற்றங்களை அப்படியே காசை கொடுத்தான் இவன் வாங்கிக்கிட்டான், காசை கொடுத்தான் இவன் வாங்கிக்கிட்டான். எல்லா பக்கமும் லஞ்சமும் ஊழலும் எனக்கு தலை விரித்து ஆடுகிறதுனா அதுக்கு முக்கிய மூலாதார காரணம் யாரே என்றால் மக்கள். எனக்கு அழுகுறான், இன்னைக்கு உட்காந்து அழுகுறான். ஐயோ 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 புருஷனையும் புள்ளியும் நான் எழுந்துட்டேன்னு ஒரு தாய் கதறாங்க. ஏதோ ரெண்டு பிரதர்ஸ் குழந்தைங்க போடுது, ஐயோ அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி கதறாங்க. இது தொடரும். இது வந்து இதுதான், இது இப்படிதான் வாங்க வருங்க. இதெல்லாம் சொல்யூஷன் இருக்கான்னு பார்த்தா இருக்குங்க. அதாவது கூலி தொழிலாளி பாவம் கல் ஓடிக்கிறான், மண்ணை ஓடிக்கிறான், அதை ஓடிக்கிறான், பத்தாவது ஓடிக்கிற அவன் கொண்டாட்டி அவன் மண்டையை ஓடிக்கிறான். பத்தாவது வரைக்கும் இந்த கல்வி காசு அது காசு நீட்டு வீட்டு போட்டு நீட்டுன்றிய நீட்டு இல்லாமல் நீ எப்படி நீ டாக்டர் ஆகலாம்? இந்த காசை கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு அவன் ரெக்கமெண்டேஷன் இவன் ரெக்கமெண்டேஷன் பொண்ணை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. காரியம் அவனுனா கொண்டாட்டியை கூட கூப்பிட்டு கொடுப்பான். கேவலமா இல்லை இதெல்லாம்? அரசியல்வாதிகள் பிறத்தின் மீது நடந்து கொண்டு அரசியல் செய்கிறார்கள், ரைட்டு. நீ என்ன பண்ணுற? அதே அரசியல்வாதிகள் காசு பணம் குடி தண்ணி எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு நாசம் பண்ணுறிய, மக்களெல்லாம் நாசம் பண்ணுறிய, இதெல்லாம் வந்து தப்பு. புரியுதுங்களா? இந்த பத்திரிக்கை பூரா அதே தான். கள்ளக்குறிச்சி விவசாயம் மரணம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், தமிழ்நாடு அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. அதை பார்க்காம போயிது. அப்புறம் ஜூலை 6ஆம் தேதி தொடங்க கூட மருத்துவ கலந்தாய்வை தள்ளி வைக்க சுப்ரீம் கோர்ட்டு மறுப்பு. அப்புறம் சென்னையில் பெண்களின் பாதுகாப்புக்காக இளஞ்சிவப்பு ஆட்டோக்கலாம், சட்டசபையில் அமைச்சர் கீதா சஜீவன் அறிவிப்பு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாம், இப்படியே போங்க, உள்ளே போனீங்கன்னாக்க எல்லாம் வந்து. ஆமாம், இது வேறு நேரத்துக்கு வேலை செய்யாது. ஆமாம், ஒருபா ஒருத்தவங்களும் இதை பார்க்க போகிறதில்ல. யாராவது ஐயோ தாழ்ப்பாவம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் படிக்கிறா என்ன கேட்பேன்னு சொல்லி கேட்க போகிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் யாரும் எந்த காலத்துலையும் கேட்க போகிறதில்ல, ஒன்றும் இங்கே நடக்க போகிறதில்ல, இங்கே யாரும் திரும்ப போகிறதில்ல, இங்கே பெருசாக ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல. அது விஜயம் வந்தாலும் சரி, விஜய்க்கு விஜயோடைய அப்பா வந்தாலும் சரி, இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளோ பேர், பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய அறிஞர்கள் அவ்வளோ பாடுபட்டுட்டாங்க இந்த மக்களை திருத்துவதற்கு. யாரும் திருந்தமா, இன்னும் 1000 பாரதி வந்தாலும் இவங்களை திருத்த முடியாது, 1000 பெரியார்கள் வந்தாலும் இவங்களை திருத்த முடியாது. இவங்களுக்கு தேவையானது குடி கூத்தி அவ்வளோதான், அதை மட்டும் கொடுத்துட்டு வேலையை நடத்திட்டு போயிட்டே இருங்க. அங்கே பாருங்கள், அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு மனு எதிரொலி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனுக்கு இடைக்கால தடை, டெல்லி ஹைகோர்ட் உத்தரவான். அதுக்கப்புறம் நேற்றுடன் முடிவடைந்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி ஈட 56 பேர் வேட்புமனு தாக்கல், ஒரே நாளில் 32 சுயேட்சைகள் மனு அளித்தனர். விக்கிரவாண்டியில் தேர்தலாமா பாருங்கள் யார் வருவாங்கன்னு பார்ப்போம். சென்னை விமான நிலையத்தில் ₹1.5 கோடி தங்கம் பறிமுதல், மலேசிய பெண் உட்பட 2 பேர் கைது. தினம் டெய்லி. ஆமாம், 1.5 கோடி தங்கம் பறிமுதல். இந்த ஒரு ஏர்போர்ட் சென்னையில் ஒரு 6 ஏர்போர்ட் இருக்குமா, இல்லை ஒரு 7 ஏர்போர்ட்லையும் இதே மாதிரி தான் பிடிப்பாங்க.
உலகம் பூரா எல்லா ஏர்போர்ட்லையும் இதே மாதிரி பிடிப்பாங்க, இதே மாதிரி வரும், இதே மாதிரி பிடிப்பாங்க, இதே மாதிரி வரும், இது மாதிரி பிடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கிலோன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கணக்கு போட்டுங்க. இது தொடரும், நடக்கும். அப்புறம் வந்து அவனையே வந்து இவங்களே ஃப்ளைட்டு டிக்கெட்லாம் போட்டு கொடுத்து ஃபாரினில் ஒரு டிவோ வாங்கி கொடுத்து அங்கே போய் நிறு, நாங்கள் இன்னும் நிறைய ஆட்டை போட வேண்டிக்கிட்டு இருக்கோம். முட்டா பசங்க இருக்கிறானுங்க, படிக்காத பசங்க இருக்காங்க, அவனுங்களுக்கு பேர் தமிழன், செம்மையாக இருக்கிறானுங்க. கேரளாவில் மாதிரி படிக்கிறவங்களாங்க எவனும் கிடையாது. உலகத்தில் எவ்வளோ படித்தவனாக இருக்கிறனால அந்த மாதிரி தாங்க எவனும் கிடையாது. இங்கே இருக்கிறவனும் தாலி இருக்கிறவன், செயின் இருக்கிறவன், பொண்ணை கத்துருவன், தங்க கத்துருவன், அந்த மாதிரி திட்டு பசங்க இருக்கிறாங்க. இவங்களை ஈஸியாக ஏமாத்தலாம் சொல்லி ஏமாற்றிட்டு நோட்டு கிட்டு கிட்டு பணம் கிணம் பங்களாங்கிறான்னு எல்லா நாட்டுகளையும் வச்சுருக்கானுங்க. ஆனால் இந்த பரதேசி தான் ஊடு இல்லை வாசல் இல்லை சேட்டுக்கிட்டு ரிச்சா ஓட்டின்னுக்குறான். சேட்டுக்கிட்டு இருக்காங்க, சேட்டு இருக்காங்க, சேட்டுக்கிட்டு ரிச்சா ஓட்டுங்கிறான்ப்பா. அப்படி தான் இருக்கிறாங்க. ஒன்று ரிச்சா ஓட்டுவான், இல்லை ஆட்டோ ஆட்டோ சீஸ் பண்ணி கொடுப்பான். ஆமாம், ஒருத்தன் லோடோ கொடுப்பான், ஒருத்தன் சீஸ் பண்ண சொல்லுவான், ஒருத்தன் இதை வாங்கணுவான், ஒருத்தன் அதை வாங்காதுன்னுவான், ஒருத்தன் இதை தின்னுன்னுவான், ஒருத்தன் அதை தின்னாதன்னுவான். இவனுங்க காட்டு ஜென்மங்கள், மாற்று காட்டு ஜென்மங்கள்ப்பா. இவங்களெல்லாம் திருக்க முடியாது. அவர் பார், நலிவுற்ற மக்கள் நடைபெற 100,000 தனி வீடுகளுக்கு மானியமாக. அப்புறம் என்னது, அப்புறம் தற்காலிக சபாநாயகர் நியமனம், நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாஜனதா புறக்கணித்துள்ளது. கேரளா காங்கிரஸ் எம்பி குற்றச்சாட்டு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் திருவான்மியூர் வக்கீல் கொலை வழக்கில் மேலும் 2 பேர் கைது, வக்கீலே கொள்றான், அப்புறம் ஜட்ஜியும் கொள்வான். அப்போ சாமின்னு சொல்லிட்டு சாமியே ஒரு பயிலும் கிடையாது, ரோட்டில் கோயிலை கேட்டிக்கின்னு பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணின்னு உண்டியில் குளிக்கின்னு துடை வாங்கின்னு தின்றான். இல்லைன்னா ராத்திரியோட ராத்திரியாக உண்டியெல்லாம் கட்டின்னு போகிறான். அந்த சாமியை அந்த உண்டியில் கத்தவனு யாருன்னு கண்டுபிடிக்காத. ஏன்னா அப்படி ரோட்டில் வந்து கோயிலை கட்டின்னு பப்ளிக்கு அறிஞ்சலாகிறியான்னு சொல்லிட்டு அந்த சாமி கேட்காத. ஏதோ போங்க. இந்த அப்புறம் கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்து சோகம், விஷ சாராயத்துக்கு மேலும் 9 பேர் பலி, சாவு எண்ணிக்கை 50 உயருவான். நேற்றே 50 போட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து இந்த மீடியாவில் பேசுகிறாங்க, என்னன்னாக்கா, ஏங்க பயங்கரமாங்க, ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டவங்க, கணக்கில் உங்களுக்கு காட்டுவங்க, அப்படியே கும்பலோட கும்பலாக பணத்தை போட்டு எரிக்கிறாங்கன்றான் ஒருத்தன். சொந்தக்காரங்க இந்தக்காரன் அவன் லொட்டு லொசுக்கு எல்லாமே அங்கே தான் இருப்பான், ஆஸ்பத்திரி வாசலில் தான் கிடப்பான். ஆஸ்பத்திரி அவனுக்கு தெரியாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் எரிச்சிடுவாங்க. இவன் சொல்கிறான், எப்படி முத்தி விட்றான் பாருங்க, மழை அப்படி தான் செய்வான், முத்தி விடுற மன்னன்கள் பா. நல்ல விஷயத்தை இவங்ககிட்ட நீ ஒரு காலத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அவங்க சுனாமி வருது, இயற்கை வந்து அழிக்குது உலகத்தை, அப்படியே ஒட்டுமொத்தமாக சாவுங்க, அவள்தான் உங்களுக்கு வேற என்ன பண்ண. விஷ சாராய மரணங்கள் குறித்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் விளக்கம் ஏற்க முடியாதது, எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. ஆமாம், இவர் மட்டும் இவர் காலத்தில் மட்டும் பாக்கெட் சாராயம் விற்கவே இல்லை. ஆமாம், அன்னைக்கு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா அப்புறம் இப்போ 50 ரூபாய்க்கு இன்னும் விற்கிறானுங்களாமா. எல்லாம் கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரம் ஆபத்தான நிலையில் இருப்போருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவலாம். அப்புறம் பாருங்க, அப்படியே போதுங்க, ஃபுல்லாக தான் மாற்று. ஆமாம், அப்புறம் எனது சட்டசபையிலிருந்து பா ஜனதா வழி நடப்பு விஷ சாராய சாகு சம்பத்துக்கு கண்டனமா. ஒரு நல்ல மாற்று கட்சிச்சு போய் வேணுங்களுக்கு. ஆமாம், இதை வச்சே பேசிங்க இருப்பானுங்க. இப்போ இந்த கள்ள சாராயம் நீட்டு, இந்த கள்ளசாராயம் நீட்டு, இதை வச்சு அப்படியே ரெண்டையும் ஓட்டு 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 ஓட்டுன்னு ஒரு வாரத்துக்கு ஓட்டுவானுங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு மேட்ரு எடுத்துகிட்டு வருவானுங்க. இந்த மக்களை மறக்க அடிச்சிடுவானுங்க. மறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் குடியில் ரசத்தை ஊட்டுறான். அப்போ என்னது, ஒரு இது மெத்தனாலா எத்தனை நாளா எதையாவது கலந்துங்கன்னா கொன்று குட்டிச்சவராக ஆக்குடா, மொத்தத்தையும் சுருட்டுடா, ஆட்டையை போடுடா, ஃபாரினுக்கு போயிடலாம், தப்பிச்சிடலானே வாங்கினுக்கிறானுங்க இந்த மடப்பசங்க. இவங்க அதை கேட்கறதே இல்லை. என்னடா நம்ம அப்படி இருக்கிறோமே, நம்ம வாழ்வாதாரம் இப்படி நலிஞ்சு போச்சு, குத்தடிமைகளாகவே காலம் பூரா இருக்கிறோமே, நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்படி பட்டினி கிடந்து சாகுது, ரோட்டில் போய் தூங்குது, ஊடு வாசல் இல்லையே, வாடகை கொடுக்க முடியலையே. கொஞ்சமாவது இவன் யோசிச்சிருந்தானா இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க? இந்த மாதிரி தன்னை தானே அப்படியே என்னது சுனி வச்சுக்கிறான்னு சொல்கிறாங்க பாரு. அது இவனுங்க தான், இந்த மக்கள் தாங்க, இந்த மக்கள் 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 மகா மடையர்கள் மட்டுமல்ல, இந்த தேசத்தை நாட்டை உலகை அழிக்கும் ஒரு ஆயுதமாக இருக்கிறார்கள். இந்த உலகை அழிக்கிற ஆயுதம் யாரே என்றால் மக்கள் தான். ஸோ இங்கே வந்து திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. மக்களிடம் மாற்றம் வேண்டும், அரசியலில் மாற்றம் தேவையில்லை. அரசியலில் மக்கள் நீ மாறு, நீ ஒழுங்காகு, நீ சுத்தமாகு, அரசியல் தானே சுத்தமாகிடும். ஒரு அரசியல்வாதி வரமாட்டான், ஒரு எலெக்ஷனும் நடக்காது. ஆமாம்,
எப்பேற்பட்ட காவலாளிகள், அற்புதமான காவலாளிகள், கடவுளுக்கு அடுத்தபடி காவலாளிகள், அப்படிப்பட்ட காவலாளிகள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பிடுங்கி வைத்து கொண்டு அவங்கள கூலிகார மாதிரி வேலை வாங்கிக்கிட்டு இருக்க அந்த அரசியல்வாதி காவல் அதிகாரிகளை எப்படி வழி நடத்துக்கிறான், ஒரு கூலிகாரனை போல, ஒரு மூட்டு தூக்கல கோயம்பேட்டில் அந்த மாதிரி துணியை தவிர காய்கறியை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிக்கிட்டு வான்னு சொல்லிட்டு இந்த அரசியல்வாதிகளும் மற்ற சிலரும் வந்து போலீஸ் அதிகாரிகளை கேவலப்படுத்துகிறார்கள். அவரு அப்படி துடிக்கிறாங்க, அழுகுறாங்க. சில நேரங்கள்லாம் எங்களுக்கு சக்தி இல்லை, எங்கள் மான பயிற்சி, எங்கள் மரியாதை பயிற்சி, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படித்து ட்ரைனிங் போய் சர்வீஸ் 20 வருஷம் 30 வருஷம் நாங்கள் சர்வீஸ் வாங்கி இந்த மாதிரி கேவலமான எச்ச பசங்க திருட்டுன்னாங்க, அல்லக்கைங்க, அரசியல்வாதிகிட்ட அடிமைகளாக வாழ்றது அழுகுறாங்க. நிறைய போலீஸ் ஆஃபீஸர் கூட நான் பேசியிருக்கேன், கண்ணீர் வடிக்கிறாங்க. அதிகாரத்தை அவன் பிடிங்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த யாராவது ஓட்டு போகிறதா இருந்தால் போலீஸ், ஆமாம், போலீஸை வந்து முதலமைச்சர் கைவசம் போலீஸ் அதிகாரம் இருக்கு இல்லையா, ஓடுது ஒவ்வொரு துறையும் இருக்கு இல்லையா, அதனால் போலீஸ் துறையை மட்டும் முதலமைச்சர் வந்து அவர் கையில் வச்சுக்கூடாது, ஹோம் மினிஸ்ட்ரியை வந்து அவங்க கையில் வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி போலீஸாரையும் அண்டு ஹோம் மினிஸ்ட்ரியையும் உங்கள் கையில் நாங்கள் வச்சுக்க மாட்டோம், அதை எங்கள் துறையாக நாங்கள் வச்சுக்க மாட்டோம், அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு வந்து கேரண்டி கொடுங்க, உத்தரவாதம் கொடுங்க, அப்புறமா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்லி கேளுங்களேன். என் கேட்ட என்ன குறைஞ்சிருவீங்களா? பாருங்க மக்களே, உங்களால் நீ சாவு, நான் நீ சாவதை பற்றி கொஞ்சம் கூட எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் உன்னால் நல்லவர்கள் எல்லாம் சாவுகிறார்கள். நீ மட்டும்தான் இருக்கிற, நீ 10 பேர் தான் இருக்கிறியா, 8 கோடி பேர் இருக்கிறேன் தமிழ்நாட்டில், 8 கோடி பேரில் பாதிக்கு பாதி நல்லவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களையும் வந்து சாவடிக்கிறீங்களே, நல்லா இருப்பீங்களா நீங்களா? அது சாபம் தான், என் சாபம் நிச்சயமாக பழிக்கும். எங்கள் அப்பா சொல்லுவார், வேணாண்டா வாயால் எதையும் சொல்லாதான்னு சொல்லுவார். நான் போன வருஷமும் இந்த வருஷமும் ரொம்ப கொடூரமாக பேசின்னுக்கிறேன், ஆமாம், ரொம்ப கொடூரமாக பேசின்னுக்கிறேன். காரணம், அவ்வளோ பெருக்கெடுத்து போச்சு, எங்கே பார்த்தாலும் பாவம் 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 பாவம், குற்றம் 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 எல்லாமே தெரியுது உங்களுக்கு. உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஐயோ பிள்ளை தெரியாமல் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். எல்லா விஷயம் தெரியுது, 8Z தெரியுது, யார் இவன் இவன் தான், இவன் யார் இவன் தான், இவன் தான். இந்த உளவுத்துறையெல்லாம் இல்லையா? இப்போ நாங்கள் பேசிட்டு காட்டுக்கிறோங்க, உளவுத்துறைக்கு ஒருத்தவங்க கத்தி வைக்கணுன்றது தெரியாதா? எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். தெரிந்திருந்தும் அடிமையாக சாவுறீங்களே, இதில் நாலு நல்லவங்களும் இருப்பாங்கப்பா, அந்த நல்லவங்க வந்து உங்களால் சாவக்கூடாதுப்பா. ஒருத்தவங்க நீ உதவியெல்லாம் செய்யாத, உபத்திரமாக இருந்து தொலைக்கிறீங்களே, போக முடியல, வெளியில் போக முடியல, வேலைக்கு போக முடியல, தூங்க முடியல, தூக்கம் வரல, யாரால? உங்களால், நல்லவர்களுக்கு. ஸோ இந்த ஃபுல் பேப்பரையும் நான் உட்காந்து படிச்சுனாலே யாரும் கேட்கவும் போகிறதில்லை, யாரும் திரும்பவும் போகிறதில்லை, எதுவும் மாறவும் போகிறதில்லை. இயற்கையால் மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்ல முடியும். அது என்ன, இப்போ சாம ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் அழிச்சு விட்டுட்டு மறுபடியும் தட்டிங்கன்னா எத்தனை பேர் க்ளீன் பண்ண முடியும்? உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறான், 800 கோடி பேரில் முக்காவாசி பேர் எல்லாம் பாவம் பண்ணுறவங்க தான். ஒருத்தனா உக்காந்து அது க்ளீன் பண்ணின்னு இருக்கிறோமா, வேறு வேலை இல்லையா, ஒட்டு மொத்தமாக தூக்கிட்டு புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு போகுது. சரி, நான் ரொம்ப வேதனையில் தான் பேசுகிறேன், ரொம்ப கொடுமையில் தான் பேசுகிறேன், ஒரே வை தெரிச்சல். ஏமா, 50 பேர் செத்து போயிட்டான், 50 பேர் செத்து போயிட்டான், தினம் இந்த மாதிரி 50 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. 234 தொகுதியாக மொத்தம் 234 தொகுதியிலையும் டெய்லி 50 பேர் செத்தா என்ன ஆகும்? எல்லா ஊர்லேயும் கள்ளச்சாராயம் ஓடுது, எல்லா ஊர்லேயும் கஞ்சா ஓடுது, எல்லா ஊர்லேயும் 24 மணி நேரம் எல்லாமே கிடைக்குது. என்ன கிடைக்கல எங்கே? நல்லதை தவிர மற்ற எல்லாமே கிடைக்குது. ஒரு நல்ல மனுஷனை தான் பார்க்க முடியல. இப்படியே பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கணும்னா அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து நிறைய கோரிக்கைகளை வைக்க வேண்டும். ஓட்டு மட்டும் ஒன்று, ஓட்டுன்னு ஒன்று உங்கள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்க, நீலாம் குப்பை தொட்டி தான், நீ ஒரு குப்பை தொட்டி அவ்வளோ தான். ஓட்டுன்னு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அவங்களும் உன்னை பின்னால் வராங்க, நீயும் அவங்க பின்னால் போகிற, இந்த நாட்டை நாசம் பண்ணுறீங்க. சரி, இது எங்கே போய் முடியும் இல்லை, ஆனால் இயற்கை வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து தீர்வு சொல்லியே தீரும். இது நல்லது இல்லை, இது மிக மிக 2024 மிகப்பெரிய கட்ட ஆண்டுன்னு பெரிய பெரிய சித்தர்லாம் சொல்லியிருக்கான். நாசி டாமஸ் சொல்லியிருக்கிறாரு, பாபா வாங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்தி கிறிஸ்து வருவாருன்றாங்க, யேசுநாதர் வருவாருன்றாங்க, கல்கி வருவாருன்றாங்க. ஆனால் யார் வராங்களோ வரலையோ கண்டிப்பாக கொரோனா வரும். ஆமாம், நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் எனக்கே தெரியாது, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் எனக்கே தெரியாது.
அப்படி தான் வரும். கொரோனா வந்தால் கூட்டம் கூட்டமாக கூட்டுன்னு கூடும். இது 50 பேர் செத்துதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர்னு ஒட்டு மொத்தத்துக்கு தூக்கி போயிடும், தூக்கிட்டு போயிடும். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் உண்மையோடு இருங்க. உன் இனம், உன் ரத்தம், உன் மக்கள், உன் சொந்தம், வாங்குறவு, நீ பத்தது செத்துக்கிட்டு இருக்கு. இப்படியே பார்த்துக்கிட்டே அடிமையாக இப்படியே போக போறியா? காலம் போறா? எழுந்திருக்கவே மாட்டியா? விழிப்புணர்ச்சியே வராதா? பொங்கி எற மாட்டியா? ஐயோ என் மக்கள் ஆச்சே, இப்படி ஆச்சே, என் குழந்தை ஆச்சே, என் குழந்தை செப்போச்சே, என் குழந்தை படிக்கலையே, என் குழந்தை பெரிய அந்தஸ்தான ஒரு சூழ்நிலைக்கு வரலையே போலியே சொல்லிக்க மாட்டியா? இப்படியே தான் இருப்பியா? இப்படியே தான் இருக்க போகிறீங்களா? சரி, வழக்க போல தான். காலையிலேயே இந்த செய்திகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது, மனசை கஷ்டப்படுத்துது. அன்பானவர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் இங்கே சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன். நம்ம நாடு முழுக்க, ஆமாம், அரசியல்வாதிகளாகட்டும், அதிகாரிகளாகட்டும், கார்பரேட் கம்பெனிகளாகட்டும், ஏகப்பட்ட ஏக்கர், 300 ஏக்கர், 400 ஏக்கர், 5000 ஏக்கர், 10000 ஏக்கர் சொல்லிட்டு கவர்மெண்ட் நிலத்தையே ஆட்டை போட்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் துணையோடு அந்த தாசில்தார், விஏஓ, தள்ளாரி, இந்த மாதிரி எல்லாரையும் வந்து பயன்பாடாக வச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து காசை கொடுத்து அல்லது காசை கொடுக்காமல் நம்ம கையை காலை முடிச்சு கிரிச்சு பாமாசா வக்கீல் ஜட்ஜு கீஜு எல்லாரையும் கையில் போட்டுக்கிட்டு அது மாதிரி ஆட்டையை போடுறது வந்து சர்வசாதாரணமான விஷயம். இது இன்றைக்கி இன்னத்துலாம் நடக்கிறது, இது காலங்காலமாக நடந்துன்னு இருக்குது. ஒவ்வொரு ஆட்சியும் வரும், ஒவ்வொரு ஆட்சியும் இதே தான் செய்யும். இதில் மாற்றங்கள் ஏற்றங்கள்லாம் எதுவும் கிடையாது. நம்ம பெரியார் என்போ கடவுள் பெரியார், அப்புறம் அம்பேத்கர், அவங்களாம் சும்மா ஜாதிக்காக பாடுபட்டவர்கள் தான். மற்றபடி வேற ஒன்று பெருசாக வந்து நாட்டுக்கெல்லாம் எந்த ஒரு சேவையும் செய்யலை. அம்பேத்கர் சும்மா வந்து பாதி ஏற்கனவே ஆமாம் வேற இலகாரம் வச்சுட்டு போன சட்டத்தை லைட்டாக அப்படி பாலிஷ் பண்ணி விட்டார். அவள் தான் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது சட்டத்தில். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் இந்த நாட்டு மதை கூட்டம் இருக்குதே மடையர்கள், மனம் மழுங்கி போன மடையர்கள், அதான் அடிக்கடி சொல்லுவாங்க கல்வியறி இல்லாதவர்கள்னு. நம்ம ஊரே நம்ம இந்தியாவை எடுத்துங்க, இந்தியாவை எடுத்துங்க, நல்லா படித்தவங்க யாருன்னு சொன்னாங்க, நம்ம சட்டுன்னு செகண்டில் சொல்லிடுவோம். அதெல்லாம் மலையாளி தான் அவங்க ரொம்ப நல்ல அறிவில் சிறந்தவர்கள், படித்தவர்கள். சந்திர மண்டலத்தில் கூட போய் அவங்க வந்து பழப்பு நடத்துவாங்க, டீ கடை வச்சுட்டு பழப்பு நடத்துவாங்க, நல்ல உழைப்பாளிகள் அப்படி இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். கம்யூனிஸ்ட் நாடு அப்படி இப்படிலாம் வந்து நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துங்க, தமிழ்நாட்டில் அங்கே என்ன இருக்குங்க? குடிகாரனை தவிர வேறு யார் இருக்கான்? குடிகாரனை தவிர வேறு சயின்டிஸ்ட், இன்ஜினிஸ்ட், பெரிய இன்ஜினியர், பெரிய பெரிய ஆமாம் ஸ்டீபன் ஸ்டீல் ஸ்டீபன் பர்கர், கேமரா ரூனா, அந்த மாதிரி மிகப்பெரிய டேரக்டர் கிட்ட அங்கே ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே எல்லாமே வந்து கும்படி பூண்டியை தாண்டனா ஒன்றும் எவனுக்கும் தெரியாது. ஒருத்தர் பேசுகிறார், சமரன் வந்து எல்லா உலகத்துலையும் இருக்கிறானா? 195 நாள் இருக்குது, என்கிட்ட லிஸ்ட் இருக்குது. இந்த 194 அல்லது 95 நாடுகளில் ஆங்கிலமே இல்லை. ஏகப்பட்ட நாட்டில் ஆங்கில மொழி அங்கே வந்து தாய்மொழி இல்லை. அப்படியே ஆங்கிலம் தெரிஞ்சாலும் எவனும் பேச மாட்டான். ஆங்கிலம் உலக மொழின்னு சொல்லுவோம், துணை மொழின்னு சொல்லுவோம். நம்ம தாய்மொழியில் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறோம், அது வேறு விஷயம். நீ உலகத்தை சுற்றணும்னா அதுக்கு இங்கிலீஷ் வேணும், இல்லை ஹிந்தி வேணும். இது ரெண்டும் இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சரி, அதை பற்றி நான் பேச வரல. இன்று நடக்கக்கூடிய இவ்வளவு மிகப்பெரிய இந்த என்னது கள்ளக்குறிச்சி, விஷ சாராய சாவு, இதுக்கெல்லாம் யார் காரணம்? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது 1977 காலகட்டத்தில் சினிமா கிளிமாலாம் விட்டுட்டு அவர் வரும்போது முதல் முதல்ல ஆட்சி பதவிக்கு வந்த உடனே மதுக்கடைகளை தூக்குறார். மதுவிளக்கு மதுக்கடைகளை அழகி நாசம் பண்ணுறார். கடையே கிடையாது. ஆட்சிக்கு வந்து ஒரு 2 வருஷம் அந்த ஆட்சி போச்சு. அப்படியே மதுக்கடைகளை அழகி தூக்கிட்டார். 2 வருஷம் அப்புறம் போச்சு. அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தா நம்ம குடிகார பயிலுக்கு குடிகள் என்ன பண்ணுவான் பார்த்தா, அப்புறம் இப்போ கருணாநிதியினுடைய மிகப்பெரிய பேர் உதவியால், அப்புறம் இந்திரா காந்தி அது இது எமர்ஜென்சி, அப்புறம் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை என்னமோ ஒரு நாட்டு ஒன்று ஓடிச்சு ஞாபகத்துக்கு வரல. ஸோ அதெல்லாம் வச்சு ஆட்சி டிஸ்மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வந்தது. எம்ஜிஆர் தோத்துப்பிட்டாருங்க. எம்ஜிஆர் தோத்துட்டாரு. 2 சீட்டோ 3 சீட்டோ கூட வரல போல இருக்குது. சரியா தெரியல, உள்ளே போனால் கிடைக்கும். தோத்துட்டாங்க. ஓட்டு போடல இவனுங்க. குடிகார போயிடுவோம். அதனால் அவர் என்ன மதுக்கடையெல்லாம் மூடிட்டார். அயே எம்ஜிஆராவது அவராவது இவராது
மக்கள் திலகம் புரட்சி தலைவர் கொடைவள்ளல் பொன்மனை செவல் கொடுத்து கொடுத்து சிவந்த கையா ஓட்டே போடல விட்டானுங்க, யாரை கட்டானுங்க அப்போ போயிட்டார். அப்புறம் திருப்பியும் மறுபடியும் ஒரு 80கள் நினைக்கிறேன், 1980கள் போல இருக்கு சரி தெரியல. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு திருப்பியும் வந்து ஆட்சிக்கு வந்த இதுலேயே என்னது தேர்தல் பிரச்சாரத்திலேயே சரி நான் மதுக்காடியெல்லாம் திறந்து விட்றேன்ட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா தெரியல. அப்படி திறந்து விட்டேன் மதுக்காடி எப்படியா போங்களா குடிச்சு சாகுடான்னு நினச்சாரா இன்னமும் தெரியல, யாருக்கு தெரியும் எனக்கு தெரியுமா. ஆமாம் திறந்து விட்டார். அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து இது வரைக்கும் இது ஓடி நிறுது இடையில வந்து ஆமாம் மது விளக்குன்னுவாங்க அப்படி இப்படின்னுவாங்க. ஆமாம் 5000 கடையா நம்ம ஒரு 500 கடையை மூடுவோம் 500 கடையை திறப்பான் அப்படியே தான் போகுது. நான் என்ன சொல்கிறேன், குடிகாரர்கள் இன்று நேற்று இல்லை, காலம் காலமாக இருக்கிறார்கள். பாவம் ஆமாம் தொழிலாளி பாவம் உங்கள்கிட்ட அடிமையாகிறான், கொத்து அடிமையாக அவன் மண்குவாரியில் போய்ட்டு அவனை சாவடிக்கிறேன், எல்லா வேலையும் வாங்குறான், சம்பளம் கொடுக்க மாட்டேன், அவனுக்கு கிடைச்சதான் அந்த குடி தான். அந்த தொழிலாளி பாவம் ராத்திரி ஆனால் வலி உடல் வலி கை வலி கால் வலி, ஏன் வேலை வாங்குற சம்பளம் கூட கொடுக்க மாட்டேறான். அண்ணா சொல்லுவார், இந்த ஒரு தொழிலாளி வேலை செய்து நம்ம ஒரு தொழிலாளி உங்கள்கிட்ட வந்து வேலை பார்க்குறான்னா அந்த வேர்வை துளி அவன் தரையில் விழுந்துட்டு மண் தரையில் விழுந்துட்டுல அந்த மண் தரையில் வேர்வை துளி கீழே உழத்துக்கு மாதிரியே அவன் கூலியை கொடுத்து விட வேண்டும் என்கிறார் யார் பேரறிஞர் அண்ணா. ஆமாம் வேர்வை துளி தொழிலாளியினுடைய வேர்வை துளி மண்ணில் சிந்துவதற்கு முன்பே அவன் சம்பளத்தை அவனுக்கு கொத்துடணும். எத்தனை பேர் கொடுக்குறீங்க, எல்லாம் ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தை கொடுக்க வேண்டியது, அதில் இந்த படிக்காததுங்க தான் கிடக்குது, ஒரு பூரா 10 ரூபா கிடக்குது. ஆமாம் அதெல்லாம் போய் போவான் அங்கே வச்சு அவன் வந்து ஃபுல்லாக என்னென்ன ஸ்மக்லிங் கிம்பிளிங் அது இது லொட்டு லொஸ்ட் கள்ளக்கத்தல் கிள்ளக்கத்தல் எப்படி எப்படி எல்லாம் வந்து என்னென்ன பண்ணணும், கற்பு எழுக்கணும் அதை எழுக்கணும் இதை எழுக்கணும் எல்லாம் ஆட்கள் தேவை அதை வச்சுக்கிட்டு தான் இருக்கலாம் சப்போர்ட் பண்ணுறது கவர்மெண்ட்டு. ஆமாம் பேங்க்கு கூப்பிட்டு கொடுக்குறான் லோனு, 40 லட்சம் கையெழுத்து வாங்குறான். ஆமாப்பா எவ்வளோ பெரியப்பா 50,000 50 கோடி 1,000 கோடி எல்லாம் வாங்கினவெல்லாம் இங்கே ஃபாரினில் ஜாலியாக இருக்கான், பேங்க்கு திருப்பி கொடுக்கல. டெய்லி ஒரு நாளைக்கு டெய்லி ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் 1.5 கிலோ தங்கம், 1.5 கிலோ 2 கிலோ 5 கிலோ தங்கம், 10 கிலோ கஞ்சா 10 கிலோ ஸ்நாக்கம் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கான். எங்கே போகுதுன்னு தெரில. எல்லாம் வந்து எதை நமக்கு அறிவுறுத்துகிறது என்றால் உலகம் அழிய போவதே நமக்கு அறிவுறுத்துகிறது, 3ஆம் உலக போர் வரப்புகிறது என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறது. இதுக்கெல்லாம் முக்கிய மூலாதான காரணம் மக்கள் 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 மக்கள். ஆமாம் மக்கள் தானேப்பா தலைவனை தேர்ந்தெடுத்தான், தலைவன் வந்து மக்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லையா, மக்கள்கிட்ட நான் என்றைக்குமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இல்லையா. எந்த ஒரு தலைவன் வந்து மக்கள்கிட்ட வந்து உக்காந்து அவன் கூட உக்காந்து சாப்பிட்றான், முதலமைச்சர் டாஸ்மாகில் ஒரு ஃபுல் டே டாஸ்மாகலே போய் உள்ளே உக்கார சொல்லுங்கப்பா பார்க்கலாம். ஆமாம் டாஸ்மாகில் ஒரு 1 டே முதலமைச்சர் அவர்களை டாஸ்மாகில் காலையில் 5 மணிக்கே விற்கிறானுங்க கள்ளச்சாராயம் அதாவது பிளாக்கில் காலையிலேருந்து ராத்திரி 10 மணிக்கு மூடுறாங்களா, அதுக்கப்புறமே பிளாக்கில் போவோம் விடிய விடிய 24 மணி நேரம் கிடைக்கும். ஒரு 24 மணி நேரம் டாஸ்மாகில் குடிகார மக்களோட குடி மாகாண மக்களாக ஒரு முதலமைச்சரை போய் வாழ சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் முடியாதா, அவங்களுக்கு தான் 18 கிலோ 40 கார் 50 கார்னு ஃபாலோ பண்ணுது, அவருக்கு ஏழை மக்களை பற்றி என்ன பிரியும், அவன் குடித்தா என்ன அவன் வாழ்ந்தா என்ன, இவருக்கு நோய் பாவம் ஃபாரின் எங்கேயாவது போ அப்பப்போ லண்டனுக்கோ ஸ்பெயினுக்கோ இதுக்கோ போவார் பிளட் மாற்றிக்கிறதுக்கா அதெல்லாம் கொடுப்ப பாவம். அவங்க அப்பா 1.5 வருஷமோ 2 வருஷமோ அந்த வீல் சேர்லேயே உட்காந்துருந்தார் நோய், எல்லாருமே ஒருத்தவங்களை வந்து குறை சொல்லக்கூடாது, அதுக்காக இருந்ததை இல்லாத இல்லை இருந்ததை இல்லைன்னு சொல்லிட முடியுமா. அதெல்லாம் என்னது பாவம் பாவம், அதெல்லாம் வந்து ஏழை மக்களை வந்து ஏதோ தூசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கால் தூசுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏழை மக்களை. ஏழை மக்கள் கால் தூசு இல்லை, அவன் பொங்கி எழ வேண்டும் அவ்வளோதான், அவன் பொங்கி எழாமல் அப்படியே பொறுத்து போகிறான். சரி ரைட் குடும்பங்குது குட்டிக்குது பொண்டாட்டிக்குது என்ன பண்ணுறது, ஐயோ படிப்பு செலவுக்கு என்ன பண்ணுறது, மருத்துவ செலவுக்கு என்ன பண்ணுறது, இப்படியே அவன் வாழ்நாள வந்து குடும்பம் குட்டி குழந்த அதே மாதிரி தான் அவன் பொண்டாட்டியும் புருஷன் செத்து போச்சுனாக்கா என்ன பண்ணணும், அந்த குழந்தைங்களை காப்பாற்றணும், வீட்டு வேலை செய்யணும், வீட்டு வேலை செஞ்சால் அங்கே அந்த அந்த முதலாளி கெடுப்பான் அதுக்கும் சம்மதிக்கணும்,
சரி ஆஸ்பத்திரியில் ஒரு வேலைக்கு போனால் அங்கே இருக்கிற டாக்டர் கெடுப்பான், அதுக்கும் சம்மதிக்கணும். எந்த சினிமா துறைக்கு சொல்லவே நான் சினிமா துறையில் ஒருத்தவங்கிட்டலாம் படுத்தாலாம் முடியாது. ஒரு 40-50 பேர் இருப்பான், 50 பேர்கிட்டையும் படுக்கணும். எங்கேயாவது ஒரு வீட்டு வேலைக்கு போகிற வச்சு அங்கே அந்த முதலாளியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், அப்படி காற்று ஓட்டிடலாம், குடும்பத்தை காப்பாற்றிடலாம். சினிமா துறையெல்லாம் அப்படி இல்லை. சினிமா துறையெல்லாம் ஆமாம், தடி எழுத்தவன்லாம் தண்டல்காரன். ஆமாம், ப்ரொடியூசரு, டைரக்டரு, அப்புறம் யார் இன்னொருத்தர் இருப்பான், அவனை ஃபினான்ஷியரை, அவன் அப்புறம் எல்லாம் இருக்கான். லேட்டாக லட்சி பாய், டச்சு பாய், புச்சி பாய், எச்ச பாய், எல்லா பாயும் இருப்பான். எல்லா பாய்க்கும் இவன் ஆய் சொல்லணும். ஆய்பட்டு சொன்னால் பரவாயில்ல, ஆயும் போகணும். இது மாதிரிலாம் கேவலமான ஒரு உலகம். இந்த கேவலமான உலகத்தில் வந்து மக்கள் வந்து நிம்மதியாக வாழணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும். அதுவும் ஒரு உண்மையான தலைவராக இருக்கணும், நேர்மையான தலைவராக இருக்கணும். கடவுள் கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மாதிரி மக்களை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். மக்களுடைய உயிரை நேசிப்பவனாக இருக்க வேண்டும். மக்களின் வாழ்வாதாரம் என்னவென்பதை உணர்ந்தவனாக இருக்கணும். பசி, பாட்டினி, வெயில், சுனம், சோத்து, சோருக்கு இதில் ஜிங்கி அடிச்சிருக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் அவர் குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சஜீவமா தாய் அவர்கள் வந்து ஒரு பண்ணு ஒன்று வாங்குவாங்களாம். அந்த பண்ணில் பாதி பண்ணு வந்து தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கலாம், அப்புறம் எம்ஜி சக்கரபாணிக்கு பாதி பாதி பண்ணாக பிரித்து கொடுப்பாங்களாம். ஒரு நாள் ஒரு நாள் சாப்பாடே தானவா அவங்களுக்கு. நான் படிச்சிருக்கேன் அவருடைய நான் என் பிறந்தேன்னா, அதுக்குதான் இவ்வளோ புஸ்தகங்கள் இருக்குது. எம்ஜி ராமச்சந்திரனை பற்றிய புஸ்தகங்கள்கிட்ட அவ்வளோ புஸ்தகங்கள் கிடக்குது. ஸோ ஒரு பண்ணு, அந்த ஒரு பண்ணை வாங்கி சாப்பிட்டு வால்டாக்ஸ் ரோட்டில் இருந்து, வால்டாக்ஸ் ரோட்டில் அந்த காலத்தில் வந்து நாடக கொட்டைகள், எல்லா எம்ஆர்ஆர் கிட்ட வேலை செஞ்சவங்க தான், சிவாஜி கணேசன், எம்ஜி ராமச்சந்திரன், இந்த மாதிரி ஏகப்பட்டவர்கள். அப்புறம் யார், இங்கே ஒழுது மாடர்ன் தியேட்டர்ஸ், மாடர்ன் தியேட்டர்ஸ் பாச் சேலம், அம்ரிட்ட டிஆர்ஆர் சுந்தர்கிட்ட வேலை செஞ்சவங்க தான் எல்லாரும். பாகவதர்லேருந்து என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து, சிவாஜி கணேசன்லேருந்து, பலிபாபா, 40 திருநர்கள் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் படம். ஆமாம், கிளைமேக்ஸை எம்ஜிஆரே இல்லாமல் எடுத்தார் அவர். யார், கேஆர் சுந்தரம். எம்ஜிஆரே இல்லாமல் எடுத்தது தான் இது. அந்த அந்த ஒடுசிட்டு அந்த கிளைமேக்ஸ் காட்சி, அலிபாபாவும் 40 திருடர்களும், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரித்திரத்தை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா சரித்திரம் சோல் போடாது. சரித்திரம் ஒரு சாக்கடை, அது ஒரு ரத்த சாக்கடை, அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. இன்று என்ன, இப்போ எதிர்க்க யார் இருக்காங்க, அதுதான் எனக்கு முக்கியம். நான் இப்போ வேலைக்கு போக போகிறேன், அங்கே யார்கிட்டலாம் எப்படி இப்போ வந்து குணியணுன்றது தான் முக்கியம், எப்படி கெஞ்சினுன்றது தான் முக்கியம், எப்படி காலை பிடிக்கணுன்றது தான் எப்படி முக்கியம். அதனால் நம்ம அரசாங்கமாக இருக்கட்டும், அதிகாரிகள் இருக்கட்டும், முழுகமாக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், ஏழைகள் பொங்கி எழுந்தார்கள்னா பூமி தாங்காது. இன்றைக்கி 50 பேர் செத்துருக்காங்க, அது கள்ளக்குறிச்சி. வேறு நாளைக்கு ஏதோ ஒரு நல்லக்குறிச்சி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு என்னமோ ஒரு குறிச்சி. உலகத்தில் இந்த மாதிரி எவ்வளோ கிராமங்கள் இருக்கிறது, ஊர்கள் இருக்கிறது, தேசங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி அயோக்கியத்தனை நடந்தா சுனாமிலாம் வந்து ஒன்று அழிக்க வேணாம், உலகம்லாம் வந்து ஒன்று அழிக்க வேணாம். உலகம் அந்த சுனாமி, இனாமி, பூமுகம், மிருகமாக எதுவுமே அழிக்க வேணாம், நீயா சத்து போடுவேன். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீவர்ஸ், சில்ட்ரன்ஸ், மெயினாக சில்ட்ரன்ஸ், உங்கள் அப்பா அம்மாலாம் நான் சொல்கிறது கேட்க மாட்டாங்க, அதாவது பைத்தியம் இதை பேசினுங்கன்னு தான் அவங்க பார்ப்பாங்க. பட் சொல்ல வேண்டியது என் கடமை, இயற்கையின் பிள்ளை நான், அதனால தான் நான் இதை புலமையின் கடுகிறேன். தயவு செஞ்சு 8 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க, தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து மோசமான ஒரு காலகட்டம், 2024. நான் மட்டும் சொல்லலை, பாபா வாங்க சொல்லியிருக்காங்க, நாஸ்டி டேமஸ் சொல்லியிருக்கிறாரு, மாப சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் இருக்காங்கல்ல அவங்களாம் கூட சொல்லியிருக்காங்க. 2024 இட்ஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் இயர். இந்த வருடம் சாவு 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 நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம். ரீசன்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குவைத்தில் கூட ஏதோ ஒரு அடுக்குமாடி ஒன்று எரிஞ்சு அதில் இந்தியர்கள் ஒரு கொஞ்சம் பேர் 40 பேரும் அதுக்கு மேலே சேர்த்து போயிட்டாங்க. இந்த மாதிரி டெய்லி பாருங்க, உக்ரைன் வந்து ரிட் ஆயிடுச்சான் காலையில் பேப்பரில் தான், இப்போ பார்த்து இந்த பேப்பரில் தான் பார்த்தேன். உக்ரைனில் வந்து உக்ரைன் இருண்டு போனதான், உக்ரைன் வந்து இருட்டு கிடக்கிறத ரஷ்யா அந்த மாதிரி பண்ணிட்டுக்குது. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் வந்து ரஃபாவுக்கும் காசாவுக்கும் பிரச்சனை போயின்னு தெரியும். அப்புறம் இங்கே நம்ம சீனா வந்து நம்மக்கிட்ட ஏதோ மோதினுங்கிறது தான் நான் கேள்விப்பட்டேன். ஏகப்பட்ட நாடுகளில் சண்டை மிகப்பெரிய அளவில் அப்படியே கோர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. எப்போ வேணால் எது வேணால் இங்கே நடக்கலாம். ஆமாம், நான் எப்போ வருவேன், ஆ ஆமாம் நான் எப்போ வருவேன், எதுக்கு வருவேன், ஏன் வருவேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒருத்தர் டைலாக் பேசின்னு இருப்பார். ஆமாம் ஆமாம், நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன், லேட்டஸ்ட்டாக வருவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் டைலாக் பேசிகிட்டு இருப்பார். அப்புறம்
நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி இப்படிலாம் ஏகப்பட்ட டைலாக் ஓடிட்டு இருக்கிறதுனால ஒரே ஒரு டைலாக் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கொரோனா வருவதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, புரியுதா? ஆனால் வந்துச்சு தான், குறைஞ்ச பட்சம் ஆமாம் 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் அப்படியே சும்மா திருப்பதியை லட்டு மாதிரி எடுத்துன்னு போடும். பார்த்துங்க, நான் இதெல்லாம் ஏன் சொல்ல வர்றேன்னா, இது கலியுகம். கல்கி வருவாரா, இயேசுநாதர் வருவாரா, அந்தி கிறிஸ்து வருவாரா, அதை பற்றி நான் இங்கே பேசலை. பட் அழிவின் காலகட்டத்தில் இருக்கிறோம், எண்ட் ஆஃப் டேஸஸ், உலக முடிவின் முடி இருக்கா, எஜ் எஜ்ஜில் இருக்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் தயவு செஞ்சு ஏதோ வயதானவர்கள் நமக்கு வந்து காடு வா வா சொல்லுது, நம்ம போகிறோம், ஆனால் நம்ம பெற்ற பிள்ளைகள் அங்கே தானே இருப்பாங்க, அவங்க என்ன இம்யூனிட்டி இருக்குது, அவங்களுக்கு வந்து இப்போ எனக்கு பாருங்கள் எனக்கு வயசாகிடுச்சு, இம்யூனிட்டி இல்லை, அந்த என்னது எதிர்ப்பு சக்தி கிடையாது, இன்றைக்கோ நாளைக்கோ இந்த நிமிஷமோ நாளாக இறந்து போயிடுவேன். ஆனால் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய குழந்தைகள், பெற்றெடுத்த குழந்தைகள், பெரிய செல்வம் நம்ம சொல்லுவோமே, அந்த செல்வங்கள் வந்து ஆமாம் சத்திடக்கூடாது, பசி பட்டினியில் போய் வாடிடக்கூடாது. அதுக்கு தயவு செஞ்சு பொங்கி எழுங்க, ஒன்று சேருங்க, ஒன்று திரளுங்கள், எதிர்த்து போராடுங்கள், உன் உரிமைக்காக போராடு. இந்த ஓட்டுக்கு இப்போ நீ அடிமை ஆகிட்டான், ப்ராப்பர்ட்டி ஆகிட்ட, யாருடைய ப்ராப்பர்ட்டி, அரசு அந்த அரசியல்வாதிகளுடைய ப்ராப்பர்ட்டி ஆகிட்டு. நீ ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் வாட்டு, இப்போ நான் ஒரு 200 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறேன், சரவணா ஸ்டோருக்கு போகிறேன், ஒரு ஷர்ட் ஒன்று வாங்குறேன், 200 ரூபாயை கொடுத்துட்டேன், ஷர்ட்டு வாங்கிட்டேன், அப்போ அந்த ஷர்ட் என்னுடைய ப்ராப்பர்ட்டி, மை ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ஷர்ட்டை நான் கிழிப்பேன், இல்லை எரிச்சி போடுவேன், இல்லைன்னா தூக்கி பிச்சைக்காரன் போட்டுருவேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவேன், பிகாஸ் இட் இஸ் மை ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, புரியுதா? மக்களாட்சி, மக்களாட்சின்னு நீ சொல்லலாம், மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் வந்து நீ பெரிய ஆள்னு நினைக்காத, ஓட்டை நீ வித்துட்ட, யுஆர் நாட், நீ வந்து ஒரு நீ நிற்கப்பட்ட செத்து போன செல்லாகாசி நீ அவள் தான். பட் ஆனால் நீ யாருடைய ப்ராப்பர்ட்டி? அரசியல்வாதிகளின் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், கோட்டர் வாங்கி குடிச்சிருக்கிற, 500 ரூபா பணம் வாங்கியிருக்கிற, 10 குறையில் என்னென்னமோ ப்ராமிஸு உறுதிமொழியெலாம் கொடுத்துன்னு இருக்கிற, பிரியாணி வந்து நல்லா வாங்கி வாங்கி தின்னுருக்கிற. ஸோ நீ வந்து யாருடைய ப்ராப்பர்ட்டி? அரசியல்வாதிகளின் ப்ராப்பர்ட்டி. அப்போது நீ வந்து கேவலமானவன், ரொம்ப ரொம்ப அந்நியாயமாக தண்டிக்கப்பட வேண்டியவன் யார் இந்த மக்கள்? அடி நுனி வேறுடைய இதெல்லாம் கிள்ளி போட்டிருக்கணும், அதெல்லாம் யாரும் போடலை, இதெல்லாம் தேர்ந்தெடுத்த தலைவன், அந்த தலைவனின் ப்ராப்பர்ட்டி. நீ எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவனும் துட்டு கொடுத்து உன்னை வந்து வாங்கிட்டான். ஸோ நீ அவங்க ப்ராப்பர்ட்டி, அதனால் அவங்கக்கிட்ட வந்து, ஆனால் ஒரு நல்ல விஷயம் வேணால் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீ வாங்குற. ஸோ அதனால் இன்னும் ஏதோ ஒரு 1.5 வருஷம் தான் இன்னும் இருக்கும் போல் இருக்குது. ஆமாம், நீ இப்போ நீ பட்ட கடன் வந்து இன்னும் கொஞ்சம் தான். ஸோ இப்போவையாவது வீழ்த்திடுங்கள், அவேர்னஸ் வேணும், அவேர்னஸ் இல்லைன்னா இந்த உலகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீ யாரையெல்லாம் காப்பாற்ற வேணாம், நீ யாருக்கெல்லாம் உதவியெல்லாம் செய்ய வேணாம், ஒட்டத்த குழந்தைகளை நீ காப்பாற்ற வேண்டும். இந்த குடின்றது இன்றைக்கி நேற்று வரல, அதை விடு, நான் அதை பற்றி பேசவும் இல்லை, அது காலங்காலமாக இருக்குது. அதே மாதிரி விபச்சாரமும் சரி, அதையும் விடு, அது காலங்காலமாக எப்போ மண்ணு வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ மை டியர் பேர்ட் பேப்பர்ஸ், வறுமை நிலையை கண்டு ஒருவர் இறந்து போனார், ஒருவர் இறந்து கொண்டிருக்கிறார், இதனை பார்ப்பவர்களும் இறந்து போக வேண்டும் என துடிக்கிறார்கள். துணிவு இருக்கிறது, எதிர்த்து போராட உடலில் வலிமை இல்லை, காரணம் உண்ண உடுத்த உறங்க எதுவும் இல்லை. அதுதான் இந்திய ஏழை மக்கள். இந்திய ஏழை மக்கள் ஒருத்தர் சாவுறாரு, ஒருத்தர் செத்து போயிட்டாரு, ஒருத்தர் அதை பார்த்துட்டு செத்துக்கிட்டே இருக்காரு. இதை பார்க்குற மக்கள் தாங்களும் செத்து விட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். நாமளும் செத்துனேன் என்னப்பா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படியே தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஆமாம், எதிர்த்து பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து துணிவு, உடலில் இருந்தால் கூட எதிர்த்து போராடுவதற்கு வலிமை இல்லை. வலிமை இல்லை என்றால் என்ன, உணவு இல்லை, உடை இல்லை, இருக்கு இடம் இல்லை. ஸோ இது போன்ற காரணங்களால் அவர்களால் எதிர்த்து போராட முடியவில்லை, ஏன்னா எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட, ஏழைகள்கிட்ட. அதுதான், அதே மாதிரி திருடனுக்கு தான் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. எப்படி திருடனுக்கு தான் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க,
ஆனால் திருட்டு போகக்கூடாது என்பதற்காக கூட சிலருக்கு தூக்கம் வராது. திருட்டு போகக்கூடாதுன்னு என்ன, இந்த மனது இருக்கு இல்லையா, அந்த மனதை திருடி விடுவார்கள். வஞ்சகத்தையும் வஞ்சகத்தையும் தப்பான விஷயங்களையும் சொல்லி இந்த மனதை கலை வாடா போகலாம், வாடா வாடா போய் ஆட்டையை போடுவோம், வாடா போய் அதை அடித்து தாக்குவோம். ஸோ இந்த மனதை திருடுவதற்கு அரசாங்கமோ அதிகாரிகளோ யாரு வேணாலும் எப்போ வேணாலும் ரெடியாக இருப்பாங்க மனதை திருடுவதற்கு. அப்படி அந்த மனதை திருடிவிடக்கூடாதே, யாரும் இதை திருடிவிடக்கூடாதே என்பதனாலும் சிலருக்கு தூக்கம் வராது. ஸோ திருடனுக்கு தான் தூக்கம் வராது இல்லை, திருட்டு போயிடக்கூடாது என்பதற்காக கூட ரொம்ப பேருக்கு தூக்கம் வராது. ஸோ இப்படி தான் வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ பிறப்புக்கு, ஆமாம் ஆமாம், பிறப்புக்கு முடிவே இறப்பு தான். பிறப்புடைய முடிவு என்ன, இறப்பு தான். பிறப்புடைய முடிவு இறப்பு தான். அதனால் தடியால் அடித்து தண்ணீரை பிரிக்க முடியுமா? தடியில் அடித்து தண்ணியை நீ பிரிச்சிடுவியா? தண்ணி ஒன்று சேர்ந்துடும். தடியை ஒரு தடி எடுக்கிற ஓடுற தண்ணி அடிக்கிற, இல்லை ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குது அடிக்கிற, இல்லாட்டின்னா ஒரு குளத்து தண்ணி, எந்த தண்ணியோப்பா ஒரு தடி எடுக்கிற அடிக்கிற தண்ணி, அந்த நேரம் பிளவுபடுமா? சேர்ந்துடும். அப்படி தான் இருக்க வேண்டும் ஏழைகள். ஒற்றுமை வேண்டும். ஒற்றுமை இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன். ஒற்றுமையாக இரு. இந்த மாதிரி கள்ளச்சாரையும் நொல்லச்சாரையும் கஞ்சா கிஞ்சா எல்லாம் வந்து யாரை பாதிக்கிறது? உன் குழந்தைகளை பாதிக்கிறது, உன் செல்வங்களை பாதிக்கிறது. நீ ஈன்றெடுத்த அந்த உலகம் அது. ஒரு புதியதோர் உலகம் செய்வோம். யார்? அந்த குழந்தைகள். அதை வந்து கொள்பவனாக இருக்கிறாய். நீ தாய் தந்தையாக இல்லை. நீ வந்து மக்கள் என்ற போர்வியில், மக்கள் என்ற போர்வியில் இனத்தை காட்டி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய். அரசியல்வாதிகளுக்கு லஞ்சத்தை வாங்கி கொண்டு ஓட்டை போட்டு விட்டு, ஓட்டை ஓட்டு இருக்கிறதுல ஓட்டு, பிரியாணி வாங்கி தின்னுற, எல்லாம் வாங்கி தின்னுற. அப்போ நீ யாருடைய ப்ராப்பர்ட்டி? அரசியல்வாதியுடைய ப்ராப்பர்ட்டி ஆகிட்ட. இப்போ நான் ஒரு சரவணா ஸ்டோருக்கு போகிறேன், 200 ரூபா கொடுக்குறேன், ஒரு ஷர்ட்டு வாங்குறேன், ஷர்ட்டு வாங்கிட்டேன், காசை கொடுத்துட்டேன், ஷர்ட்டு வாங்கிட்டேன். இப்போ அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி. அந்த ஷர்ட்டை நான் கிழிப்பேன், உரிப்பேன், தோல்ப்பேன், என்ன வேணால் செய்வேன். பிகாஸ் இட் இஸ் மை ப்ராப்பர்ட்டி. அப்படி தான் நீ வந்து பிரியாணி வாங்கி தின்னுட்ட, குவார்ட்டரை வாங்கி தின்னுட்ட, அப்புறம் 5000 ரூபா 10000 ரூபா காசை வாங்கி தின்னுட்ட. ஸோ நீ 5 வருடத்துக்கு ஓட்டை நீ வித்துட்ட. அப்போது யார் நீ வந்து யாருக்கு சொந்தம்? அரசியல்வாதிக்கு சொந்தம். அவன் உன்னை கிழிப்பான், வெட்டுவான், குத்துவான், மூஞ்சில் மூஞ்சி மேலே மூத்தத்தை கூட விடுவான். தட் இஸ் அவன். ஏன்னா நீ அவனுடைய ப்ராப்பர்ட்டி. நீ மதிக்கிட்டவன், அறிவு இல்லாதவன், படிக்காதவன், முட்டாள். ஆமாம், நீ உன்னை மட்டும் ஏமாற்றி கொள்ளவில்லை, குடும்பத்தை ஏமாற்றிட்ட, இந்த தேசத்தை ஏமாற்றிட்ட, இந்த நாட்டையே ஏமாற்றிட்ட, சுடுகாட்டாக ஆகிட்டதோ. அப்படி தான் இன்றைக்கி 50 பேர் அங்கே இறந்துட்டாங்க. இன்றைக்கி 50 பேர் அங்கே இறந்துட்டாங்க. குடி என்பது வந்து காலங்காலமாக இருக்கிறது. குட்டியாக காலங்காலமாக இருக்காங்க. அதனால் ஒன்று பெரிய ஆபத்துக்கெல்லாம் வந்து வரலை. அது கள்ளச்சாராயம் என்று மாறும்பொழுது, அது விஷசாராயம் என்று மாறும் பொழுது, அது கமர்ஷியல் உள்ளே வரும்போது, திருட்டுத்தனம், ஆட்டையை போடணும், ஏமாற்றணும், கொள்ளை அடிக்கணும் என்ற எண்ணம் உள்ளே வரும்பொழுது, அதுதான் ஏற்கனவே அவ்வளோ ஆடுகளாக வந்து கல்லு கில்லு சாராயங்கிற மதெல்லாம் போயிருந்தானே பாருது. இதுதானப்பா முதல் முறை 50 பேர்கள் ஒரு இடத்தில் கள்ளச்சாராயம் விஷ சாராயம் சாப்பிட்டுட்டு இறந்து போயிட்டாங்கன்னா இது சும்மா விட முடியாது. ஒன்று சேருங்கள், உங்கள் உரிமைக்காக போராடுங்கள். நாளைக்கு இன்னைக்கு இந்த ஊரில் 50 பேர், நாளைக்கு எந்த ஊரில் 50 பேர், நாளைக்கு எந்த ஊரில் 50 பேர், நாளைக்கு எந்த ஊரில் 50 பேர், யோசிச்சு பாருங்கள். இப்படியே வந்து நீங்கள் டெய்லி ஒரு ஊரில் 50 பேர், ஒரு ஊரில் ஒரு 50, ஒரு ஊரில் 234 தொகுதியிலையும் ஒரு நாளைக்கு 50 பேர் சேர்த்தா, அப்புறம் உனக்கு சொந்தம் பந்தம் பொண்டாட்டி கிண்டாட்டி செல்வம் கெல்வம், நீ வாங்கின மாடு ஆடு நாய் வளர்த்தது கிளத்து எல்லாமே நாடி போய் கிடக்கும். எங்கே பார்த்தாலும் பிணா வாடகை தான் அடிக்கும். ஸோ தயவு செஞ்சு மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், கொஞ்சம் உங்கள் குழந்தைங்களை பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்ப அற்புதமான குழந்தைங்க, ரொம்ப அற்புதமான குழந்தைங்க. 8 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கெட்ட புத்தி இருக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் அப்படி குட்டி செவ்வற எல்லாத்துலேயும் லஞ்சம் வாங்குற, அதை வாங்குற, பேங்க்கு கீங்கு லொட்டு லொசுக்கு ஸ்கூலுக்கு, எதில் நீ வந்து கை நீட்டில், எதில் நீ வந்து கரெக்டாக இருந்திருக்க? எல்லாத்துலேயும் 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 பாவக்காரியங்களையே பண்ணிகிட்டு இருக்கிய. தயவு செஞ்சு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், 8 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் உத்தமர்கள், அவர்களை பத்திரமாக பார்க்க வேண்டும். இந்த பேட் டச் குட்டச்செல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், அவங்கள கண்காணிக்கணும், அவங்க கூடயே போகணும், கூடயே வரணும், அதை விட்டுட்டா. ஸோ மை டியர் பர்ட் பீப்பிள்ஸ், வியூவர்ஸ், சில்ட்ரன்ஸ், இது இந்த வருஷம் ரொம்ப மோசமான வருஷம் என்பது நீங்கள் எல்லோரும் ஏற்கனவே நிறைய சீரியல் கீரியல் அது இதுலெல்லாம் புத்தகங்கள்ல பேப்பர்லெல்லாம் படிச்சிருப்பீங்க.
நாசிடாம சொல்றாரு, பாபை வாங்க சொல்றாரு, சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இது ஒரு பயங்கரமா எழுனோ லானினோ இந்த மாதிரி மோசமான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரக்கூடிய நேரம் இது. தினமும் தினம் நம் சாவுகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. தினமும் நீங்கள் பார்க்குறீங்க, பேப்பரில் பார்க்குறீங்க, தினம் எங்கே பார்த்தாலும் சண்டை, எங்கே பார்த்தாலும் பாருங்கள். இது உக்ரைன் வந்து ராத்திரி நியூஸில் உக்ரைன் வந்து வருது, இருண்டு போய் கிடக்கிறதாம் ரஷ்யா பண்ண வேலை. இப்படி தான் இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் ரஃபா, அப்புறம் இப்போது அந்த ஈரான் அந்த அதிபர் கூட இறந்து போயிட்டார் ரீசன்ட்லி. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மூணு நாள் நினைக்கிறேன் குவைத்தில் ஒரு அடுக்குமாடி வந்து எரிஞ்சு போச்சு. இன்னும் நிறைய இடங்களில் காட்டுத்தி எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் இந்தோனேஷியா அந்த மாதிரி அந்த லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வந்து ஓட்டுத்திட்டது என்னது எரிமலை வாழ்க்கணும் எல்லாம் வெடிச்சு வெடிச்சு அதுக்கிட்டு தான் இருக்குது. பசிபிக் கடலில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குதாங்க தான் அந்த லானினா எல்லினாலாம் அங்கே தான் ஏற்படும். பனிமலை உருகி கொண்டிருக்கிறது, இமயமலையும் ஒரு நாள் உருகி மொத்தம் ஃபுல் வாட்டர் வந்து விடும் என்கிறார்கள். அது நியாயம்தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பிகாஸ் மூன்று பக்கம் கடல், ஒரு பக்கம் தான் நிலம். 70% வாட்டர், ஒரு 30% தான் நிலம். அதனால் வந்து சர்வசாதாரணமாக வந்து நிலப்பகுதி வந்து நீருக்குள்ளே போகிறதுன்றது இட்ஸ் ஒரு நார்மல் விஷயம். அது வந்து ஒரு பெரிய அதிசயம்லாம் ஒன்றும் கிடையாது. 70% வாட்டர் இருக்கிற இடத்துல 30% நிலம் வந்து வாட்டருக்குள்ளே போயிடாதா? இது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட, ஒரு அறிவுள்ள குழந்தைக்கு இது புரியும். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான வாழ்வை நாம் வைத்துக்கொண்டு, அப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இருக்கக்கூடிய பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறமே இப்படி குடித்து கொண்டு சாவலாமா? காலங்காலமாக குடி இருக்குது, காலங்காலமாக பிராத்தல் இருக்குது, அதாவது விபச்சாரம் இருக்குது. பட் அதை மாற்றவே முடியாது. ஆயிரம் 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 கோடி கோடி ஜென்மங்கள் வந்து வரலாம், எல்லாம் விஞ்ஞானம் அழிஞ்சிடும், அது அழிஞ்சிடும், சேட்டிலைட் அழிஞ்சிடும், டிவி இல்லாமல் போயிடும், செல்ஃபோன் இல்லாமல் போயிடும், கம்ப்யூட்டர் இல்லாமல் போயிடும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்களே இது எல்லாமே போயிடும். ஜஸ்ட் கரண்ட் இல்லாமல் போனால் போதும். கரண்ட்டு மட்டும் இல்லைன்னா மொத்தம் காலி, இங்கே பேங்க்கில் போட்ட பணம் காலியாக போடும். ஆமாம், நீங்கள் இப்போ பேங்க்கில் சேமித்து வச்சது, ஆமாம், பனாமாவில் பனாமா தீவுகளில் தீவை வாங்கி ஒழித்து வச்சது, சுவிஸ் பேங்க்கில் ஆயிரம் ஆயிரம் கோடியாக போட்டு வச்சது எல்லாமே இவ்வளோ செகண்டில் கரண்ட் இல்லை தான் காலியாக போய்டும். ஸோ மை டியர் குட் குட் பீப்பிள், ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஒரு நாளைக்கு 50 உயிருங்க, 50 உயிர்னா ஒரு நாளைக்கு 50னா ஒரு மாதத்துக்கு 150, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? சரி, ஒரு மாதத்துக்கு 150 பேர்னா அதோட நின்றுடுமா? அந்த 150 பேருக்கும் ஒருத்தவருக்கு 30 பேர்னா அந்த 150 × 30 எவ்வளோ? ஸோ அப்படியே உயிர்கள் அதுவாகவே வந்து, அதாவது தனக்கு தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இந்த விஷசாராயம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷசாராயத்தை குடிக்க சொல்லி உங்களை யார் அடித்தாங்க? 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்ட்டா? அதை கவர்மெண்ட்டை கேளு, கவர்மெண்ட்டை ஒரு 40 ரூபாய்க்கு வியாம்பா, நல்ல சர்க்கா வியாம்பா, ஏன்பா டூப்ளிகேட்டியா அதையும் விற்கிறீங்களா? ஆளாளுக்கு சொந்தமாக கம்பெனி வச்சுன்னு இருக்கிறீங்களா? அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறதா ஜெகதிராஜிங்கண்ணா, கனிமொழியா, அப்புறம் திமுக கட்சி தான் எல்லா ஃபேக்ட்ரியும், சாராய ஃபேக்ட்ரி, அந்த பீர் ஃபேக்ட்ரி, எல்லா ஃபேக்ட்ரியும் திமுக கட்சி தான்ப்பா வச்சுன்னு இருக்குது. சரி, ஆனால் மோசம் திமுக கட்சி வந்து ரொம்ப காலங்காலமாக, அவங்க அப்பா காலத்துலேருந்து 1967 நினைக்கிறேன் அன்றைக்கே பிடிச்சிச்சு, அன்றைக்கே 1967 அப்போ தான் அந்த அவர் கருணாநிதி ஆட்சிக்கு வரார். ஆட்சிக்கு வந்த முதல் மேடையிலேயே மதுரையோ எங்கே ஒரு ஊரில் சோலையப்பா, இனிமேல் எல்லாமே எங்கள் சோலைவனமாக மாற வேண்டும் என்கிறார். நான் படித்தேன் ஏதோ இதில், சோலையப்பா எல்லாம் இன்னும் நம்ம நகரம் நாடு வீடு தேசம் எங்கேயோ தெருவெல்லாம் சோலைவனமாக மாறணுமா? எப்படி சோலைவனமாக மாறும்? இது வாங்கணுமா? சொல்லி கொடுத்தவர்கள்ப்பா இவர்கள். ஆமாம், ஒரு தாய் கத்துது, இந்த திமுக ஆட்சி தாலியாக இருக்கிற ஆட்சி வந்துச்சு, என் தாலி போயிடுச்சுன்னு ஒரு அம்மா பாவமாக நான் கேட்டேன். இந்த திமுக ஆட்சி திருட்டு திராவிட கழகம், அது தாலியாக இருக்கிற ஆட்சி வந்துச்சுப்பா, ரவுடிங்க ஆட்சி வந்துச்சுப்பா, நான் எப்படிப்பா இனிமேல் வாழ போகிறேன்? என் புருஷன் ஏதோ இருக்கிறான் பார்த்துக்கிட்டு எதையோ சோத்தைக்கு எதோ தின்னுட்டு நான் இனிமேல் எப்படி வாழப்போறேன்னு சொல்லிட்டு அழுது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலரும் இருந்துருக்குறாங்க, ஒவ்வொரு குடும்பத்தில் அண்ணன் இருந்திருக்காங்க, ஒரு குடும்பத்தில் அப்பா குழந்தைங்க மட்டும் இருக்காங்க, அப்பா அம்மா இல்லை. இட் இஸ்
வெரி வெரி டேஞ்சரஸ். இந்த மாதிரி ரொம்ப நடக்கவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு நடக்கல. எனக்கு 61 வயசு ஆகுது. இந்த 61 வயசில் அங்கே சுற்றி இருக்கேன், நார்த் இந்தியாலாம் பார்டர் கீடர் அங்கே இங்கே எல்லாம் சுற்றி இருக்கேன். எல்லா ஏழை மக்களை பற்றி எனக்கு தெரியும். எங்கெல்லாம் எங்கெங்கே நார்த் அடிக்குது, நார்த் இல்லை எந்த ஊரில் பஸ் நல்லா இருக்குது, எந்த ஊரில் பஸ் நல்லா இருக்குது, எந்த ஊரில் காவா ஜாஸ்தி இருக்குது, பாம்பேயில் எங்கெல்லாம் நார்த்தம் அடிக்கும், கோலிவாடாவில் நாற்றம் அடிக்குமா, செனடி பிரிட்ஜில் நாற்றம் அடிக்குமா, காமாட்டிபுரத்தில் டெல்லியில் அந்த மாதிரி தான், கல்கட்டாவில் அது தான். நான் பயங்கரமாக சுற்றிருக்கேன். நான் ஒரு பக்கீரி, அதனால் எனக்கு ஏகப்பட்ட ஏழைகளின் மனநிலையும் அவருடைய வேதனையும் அவருடைய துன்பமும் துயரமும் எனக்கு ரொம்ப நன்றாக தெரியும். ஆகையினால் தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் தயவு செய்து ஒற்றுமைக்கு வாருங்கள், ஒற்றுமைக்கு வாருங்கள். நீ வந்து அரசியல்வாதியுடைய ப்ராப்பர்ட்டி. நீ எப்போவோ ஓட்டையும் பிரியாணிக்காகவோ அப்புறம் குவார்ட்டருக்காகவோ 5 வருடத்துக்கு நீ வந்து லீஸுக்கு போயிட்ட. அதான் லீஸ் இல்லை, வித்து வாங்கிக்கிட்டான், அவங்க காசு கொடுத்து உள்ள வாங்கிக்கிட்டான். ஸோ நீ அவனுடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் இருக்கிறேன்ப்பா, ஒரு 200 ரூபாய்க்கு போயிட்டு சரவணா ஸ்டோரில் ஒரு ஷர்ட் வாங்குறேன். அந்த ஷர்ட்டு துடு கொடுத்துட்டேன், ஷர்ட்டு வாங்கிட்டேன். அப்போ அந்த ஷர்ட் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். அந்த ஷர்ட்டு கிழிப்பேன், அழிப்பேன், இழிப்பேன், தூக்கி ரோட்டில் போடுவேன், பிச்சைக்காரங்கிட்ட கொடுப்பேன், எது வேணாலும் செய்வேன். பிகாஸ் இட் இஸ் மை ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் வென் ஐ பாட் இட் ஃபார் அந்த வாட் இஸ் இட் அப்படின்றது கடந்தில் சரவணா ஸ்டோரா. எப்போல்லாம் சரவணா ஸ்டோரில் நான் வாங்கிட்டேனோ, துட கொடுத்துட்டேனோ, ஸோ தென் ஆஃப்டர் வாட்ஸ் இட் இஸ் மை ப்ராப்பர்ட்டி. அப்படி தான் நீ எப்போ நீ குடிக்கி காசுக்கு பிரியாணி வாங்கி தூண்டியோ, அதுக்கப்புறம் நீ அரசியல்வாதியுடைய ப்ராப்பர்ட்டி. அவங்க உன்னை அடிப்பான், குத்துவான், கொலை செய்வான், அடிமைப்படுத்துவான், நாத்தம் பிடிக்க வைப்பான், உன் மொண்டாட்டியை கூட்டிகிட்டு வர சொல்லுவான். நீ எல்லாம் செய்யணும், பிகாஸ் நீ அவனுடைய ப்ராப்பர்ட்டி நீ. ஸோ அன்பான மக்களே, ஒன்று திரளுங்கள், ஒன்று சேருங்கள், ஒற்றுமையாய் பாடுபடுங்கள். எல்லோரும் பொதுதான். இங்கே இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எவனும் இல்லை, படித்தவன் படிக்காதவன் எவனும் இல்லை, அறிவில் சேர்ந்தவன் அவன் இவன் எவனும் இல்லை, கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவன் பிச்சைக்காரன் ஆண்டி அரசன் எதுவுமே கிடையாது, ஒன்றே ஒன்று தான், ரெண்டே ரெண்டு தான். கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காதவன் தாழ்ந்தவன். கொடுப்பவன் மேல் ஜாதி, கொடுக்காதவன் கீழ் ஜாதி. அவள்தான் எவ்வளோ கொடுப்பவன் மேல் ஜாதி, கொடுக்காதவன் கீழ் ஜாதி, அவ்வளோதான். ஸோ நீங்கள் கொடுப்பவனாயிரு, பெறுபவனாயிருக்காது, பிச்சை வாங்குறவனாயிருக்காது. பைபிள் சொல்வது கொடுப்பவனாயிரு, பெறுபவனாயிருக்காதே. பெறுபவன் மீன்ஸ் வாட்? பிச்சைக்காரன். பிச்சைக்காரனாக இருக்காத, கொடுக்கறனாயிருப்பா, சோர் போடுறவனாயிருப்பா, அன்பு கொடுக்கறனாயிருப்பா. புரியுதா? ஸோ தயவு செய்ய மைடியர் பியூட்டிஃபுல்ஸ், இந்த சாவு வந்து மிக கொடுமையானது. பாருங்கள், அதாவது என்னது, வறுமை நிலையை கண்டு ஒருவர் இறந்து போனார். ஒருத்தர் வறுமை நிலையை பார்த்துட்டு ஒருவர் இறந்து போயிட்டார். அப்போது அதை பார்த்து ஒருத்தர் இறந்து கொண்டிருக்கிறார், ஐயோ செத்துட்டானே, நாமளும் செத்துக்கணும், சேர்ந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து இன்னும் சிலர் வந்து ஐயோ என்னப்பா செத்துக்கினேன், நாமளும் சாப்பிட்றோம். இப்படித்தான் வறுமை நிலையை கண்டு எல்லோரும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அவர்களிடம் துணிவு இல்லை என்று பொருள் அல்ல. அவர்களிடம் துணிவு இருக்கிறது, திமிர் இருக்கிறது, ஆனால் எதிர்த்து போராடுவதற்கு உடலில் சக்தி கிடையாது. சாப்பாடு இல்லைப்பா, தூக்கத்துக்கு இடம் இல்லைப்பா, உடுத்துறதுக்கு உடை இல்லைப்பா, ரோட்டில் படுக்கலாம்ப்பா. அப்படி படம் எப்படி எதிர்த்து, அவன் எப்படி எதிர்த்து போராடுவான்? ஆ, அவன் முன்னால் இருக்கிறவன்லாம் பிணம் தின்னிகள், பரதேசி இல்லைப்பா, அவன் பரதேசியில் பிணம் தின்னிகள், ஊரான அடித்து வலையில் போட்டு துண்டுறோம், எல்லாம் அல்லக்கைது அரசியல்வாதிங்க. அவனை அவன் எப்படி முன்னால் எதிர்க்க முடியும்? அதனால் ஒன்று திருவள்ளுங்கள், எல்லாரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா. ஆமாம், கூட்டமாக இருந்து பாருங்கள். ஒரு ஆட்டு மந்த கூட்டமாக இருக்குதுன்னா ஒரு சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியுதா? ஒரு அதே ஆடு தனித்து போயிடுச்சுன்னா அந்த சிங்கம் அதை வேட்டையாடி துண்டுடும். ஸோ இப்படித்தான் பார்த்தீங்களா, திருடனுக்கு தான் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் திருடாமல் தான் திருட்டுப்பட்டு போய்விடக்கூடாது என்பவனுக்கும் திருடம் வராது, தூக்கம் வராது. இப்போ திருடம் இருக்கான் இல்லையா, திட்டு போயம்பா, அவனுக்கு தூக்கமே வராதுப்பா சொல்லுவாங்களோ, அப்படி இல்லை, தான் திருட்டு போய்விடக்கூடாது. இந்த மனது இருக்க கெட்டத்தனமாக எவனையாவது திருடுவான், காசை காட்டி, ஆசையை காட்டி, பெண்ணை காட்டி, பொருளை காட்டி, கஞ்சா காட்டி, தண்ணியை காட்டி, எதையோ ஒன்றை காட்டி இந்த மனதை திருடி விட பார்ப்பான். அதுக்கு பெண்ணையே அவன் யூஸ் பண்ணுவான். ஒரு பெண்ணை வந்து ஏ அவன் மனசை திருடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவான், செய்வான், என்ன வேணால் செய்வான். அப்போ அந்த மனது கூட திருடு போய்விடக்கூடாதே, எங்கே திருட்டு போயிடுமோ அப்படி நினைத்து தூங்காதவர்களும் இருக்கிறார்கள் உலகில். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக நான் சொல்றேன்னாக்க, வந்து முக்கியமான கண் இல்லாத, ஒரு கண் இல்லாத ஓவியம் இருக்கு, ஒரு கண் இல்லை ஒரு ஓவியம் இருக்கு, அதுக்கு கண் இல்லைன்னா அந்த ஓவியத்தை நீ ரசிப்பியா? ரசிப்பீங்களா சொல்லுங்க. ஒரு ஓவியம் இருக்கு, அந்த ஓவியத்துக்கு கண் இல்லை, அதை நீ ரசிப்பியா? ஆனால் அதே ஓவியத்துக்கு கண்களை வைத்துப்பார்,
பிரம்மாண்டமா இருக்கும், அற்புதமா இருக்கும், ரசிக்க தோன்றும். அதுதான் அப்படித்தான் என்று எல்லோரும் ஏழை மக்கள் எல்லோரும் அழகான ஓவியங்களாக இருக்கிறார்கள். ஆனால் கண்கள் இல்லை, கண்கள் இல்லை. கண்ணிருந்தும் கட்டி கொண்டு நீதித்துறை இருக்கிறது, அதாவது தராசு பூச்சின்னு இருக்குமே, கண்ணு இருக்கு ஆனால் கட்டி விட்டானுங்க. ஆனால் இங்க கண்ணே இல்லை, கண்ணே இருந்துலப்பா, கண்ணே இல்லை. உலக மக்கள் எல்லோரும் ஏழை மக்கள் எல்லோருக்குமே கண்ணே இல்லை. அப்படி எப்படி அந்த ஓவியத்துக்கு உயிர் இருக்கும், இல்லை அந்த உயிருக்கு எப்படி வந்து மகிழ்வு சந்தோஷம் எல்லாம் இருக்கும்? ஸோ அதனால் தயவு செஞ்சு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், அதனால் வந்து இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய கொலை கருவி ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொலை கருவி, தட் மீன்ஸ் வாட், வெப்பன், ஆயுதம், கொலை செய்கிற ஆயுதம், கன்னு, கத்தி, இதெல்லாம் இல்லை. அதை காட்டிலும் ஒன்று இருக்குது, அதான் மனசு. இந்த மனது இருக்க அது உன்னையும் கொன்று விடும், எதிராளியும் கொன்று விடும், உறவினர்களையும் கொன்று விடும், உறவினர்கள் அல்லாதவர்களையும் கொன்று விடும். இந்த மனசை நல்லா வச்சுக்கோ, இந்த மனசு மிகப்பெரிய கொலை கருவி. இது வந்து ரொம்ப மோசம் அதான். இந்த கோபம் பாவம் சாபம் தான். இந்த கோபம் இருக்குது இல்லையா, இந்த கோபம் இருக்கு, இது வந்து என்ன அப்படியே கோபம் அப்படியே சாபமாக மாறும். அப்புறம் என்ன ஆகும், அப்படியே 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 எல்லாம் கோபம் எல்லாம் அப்படியே பெருசாக போய் கொஞ்சம் கொலகரனாக்கி விட்டுறோம். ஆமாம், அது இந்த கோபத்தை கூட கொஞ்சம் விவேகத்தை சேர்த்துப்பார். விவேகம் இன்னும் விவேகம் இன்டாலஜிக்கு வாட் கிளவர்னஸ் இன்னும் அது கொஞ்சம் சேர்த்துக்கோ. சென்ஸ் சென்ஸ் இன்னும் காமன் சென்ஸ் அதை கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கோ. சேர்த்துக்கிட்டு வாழ்ந்து பார்த்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அநியாயம் நடந்தால் கண்ணை கட்டிக்கிட்டு சும்மா இருக்காது, அநியாயம் நடந்தால் கண்ணை கட்டிக்கிட்டு சும்மா இருக்காது. அதுக்காக கத்தியை தூக்காத, உன் புத்தியை செயல்படுத்தணும். புரியுதா? உன் புத்தியை செயல்படுத்தணும், கஜி தூக்கம் வேணாம். அந்த மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி சில அயோக்கியர்கள் ஒரு நாள் அந்த சில அயோக்கியர்கள் ஒரு நாள் இந்த காமன் மேன்கள் இருக்காங்க இல்லை, பொதுமக்கள் இருக்காங்க இல்லை, பப்ளிக் இருக்காங்க இல்லை, இந்த பப்ளிக்கின் காலை கால்கள் இல்லாமல் கண்களில் தூசியை போட்டு, கண்களில் மிளகாய் பொடியை போட்டு, கண்களை கட்டி விட்டு எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாங்க இல்லையா, அது கொள்ளையடிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஒரு நாள் இந்த பாதிக்கப்பட்ட ஏழை மக்களின் காலடியில் மிதிவட்டு சாவார்கள். ஏழை மக்கள் பொங்கி எழுவான். அப்படி பொங்கி எழும்போது இந்த அயோக்கியர்கள், இந்த பணக்காரர்கள், இந்த அரசியல்வாதிகள், நாட்டை சுவரை ஆடியவர்களை ஏறி மிதித்து நசுக்கி 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 நசுக்கி, ஆமாம், லாரி அடியில் வந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சு எப்படி அது மிதிச்சியை நசுக்கி விட்டுட்டு வண்டியை எடுப்பான், காரை எடுப்பான். அந்த மாதிரி ஏழைகள் அப்பா ஏழைகள் வந்து இந்த அயோக்கியர்களை, இந்த திருட்டு பசங்களை எல்லாருமே எலுமிச்சம் பழமாய் நினைத்து தங்கள் கார் டயர் அடியில் வச்சு, தங்கள் லாரி டயரின் அடியில் வச்சு, தங்கள் மோட்டார் சைக்கிள் டயரின் அடியில் வச்சு மிதிச்சு நசுக்கி இதெல்லாம் நடக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து குயிக்காக போயிடும். மறுத்து போன பொதுமக்கள் ஒரு நாள் பொங்கி எழுவார்கள். அப்படியே அடிபட்டு 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 மறுத்து போன பொங்கல் ஒரு மக்கள் ஒரு நாள் பொங்கி எழுவார்கள். ஒன்று சேர்வார்கள் தங்கள் குழந்தைகளுக்காக, 8 வயது தங்கள் குழந்தைகளுக்காக, தங்கள் பெற்றெடுத்து செல்வங்களுக்காக, அதுக்கு சோறிலேயே, துணியிலேயே, படிப்பிலேயே, அறிவியலையே, எதுவுமே இல்லையே, அனாதையாச்சே, இதுக்கு காரணம் யாரு என்பதை கண்டுபிடிப்பார்கள். மிக விரைவில் இது நடக்கும், மிக விரைவில் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், நிச்சயமாக கொண்டு வரும். மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், தயவு பண்ணி கொல்லப்படாதீங்க, எல்லாமே நல்லதுக்கு தான். எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நினைங்க. ஸோ இந்த மாதிரி விசசாராயம், கள்ளச்சாராயம், தண்ணி, பொண்ணு, எண்ணு, ஊசி, இசி, இந்த மாதிரி விஷயத்துக்கு தயவு செஞ்சு பாவாதீங்க, ஆதரவு காட்டாதீங்க, தயவு செஞ்சு ஆதரவு காட்டாதீங்க. எல்லாம் இயற்கையின் செயல், இயற்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குது. நீங்கள் அவங்க எல்லாம் நினச்சின்னு இருக்கிறாங்க, நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம என்ன வேணால் செய்யலாம், நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம என்ன வேணால் செய்யலாம். நத்திங் டூவிங், இயற்கை எல்லாவற்றையும் 8Z எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. எவ்ரி திங் ஆமாம் வாட் விசிபிள், எல்லாமே இயற்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமாம், அதுக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒவ்வொருத்தவங்க ஃபைலாக எடுத்து அதால் பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஃபைலாக பார்க்கணுன்னா 800 கோடி ஃபைலாக வந்து அது எல்லாம் உட்காந்துலாம் பார்க்காது. அதனால் மொத்தமாக தூக்கிறதுக்கு பார்ப்போம். அதனால் நல்லவர்கள் வாழ்வார்கள், கெட்டவர்கள் அழிவார்கள். இதுவே இன்றைய வீடியோ, இன்றைய செய்தி. ஓகே, நாளை நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தயவுசெய்து என்னுடைய செல்லக்கிளிகள், பிள்ளைகளை, 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய செல்வங்களே, வருங்கால உலகவே தயவு செஞ்சு எந்த ஒரு கெட்ட வழக்கம் பழக்கங்களும் கற்றுக்காத, நிறைய படி, கல்வி அறிவோடு வாழ். ஆமாம், உன்னை பின் தொடர்ந்து எல்லாரும் அந்த மாதிரி நடந்து காட்டு, வாழ்ந்து காட்டு. தேங்க்யூ. Thank you.
பி ஸ்ட்ராங், டேக் கேர், ஸ்டே பிளஸ்ட். தேங்க் யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாவ் எ நைஸ் டே.